ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சரி வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்புறம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 ஸ்டார் பூ, இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளியே சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இன்னமும் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு, உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்து நமக்கு ரொம்பவும் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம கறி தோசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.